சுவடி பார்ப்பதை வழக்கமாக கொண்ட குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த ஆசானும் நேரடியாக வந்து இது இப்படி செய் இப்படி செய் என்று சொல்வதற்கு வாய்மொழியாக எனக்கு உபதேசம் யாரும் செய்யவில்லை. வாய்மொழியாக இப்படி இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் நேரில் வந்து எனக்கு உபதேசம் செய்திருந்தால் கடைபிடிக்கலாம். சூடி மூலம் வருவதனாலே அவ்வப்போது சூடி பார்ப்போம். இப்போ நீ இந்த உணவு தான் சாப்பிட வேண்டும், ஒரு நேரம் தான் சாப்பிட வேணும்னு சொன்னதுனாலே சாப்பிடுவோம். நாளைக்கு மாறலாம் அல்லது எப்படியே இருக்கலாம். ஆகவே தவம் என்பது வைராக்கியத்தின் அடிப்படையில் வைராக்கியம். இப்போ ஒரு நேரம் தான் உணவு, 2 மாதம், அதுக்கப்புறம் உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சில சமயத்தில் இருப்பிச்சு. 5, 6, 7 மாதம் காலையில் 2, 3 பழம் சாப்பிடலாம், ராத்திரி சாயந்தரம் சாப்பிடலாம், இடையில பச்சை தேன் தான் சொன்னாங்க, அதையும் சாப்பிடும். பட்டி கடந்தோம், உப்பில் கோதுமை கஞ்சினாங்க, அதுவும் சாப்பிடும். இப்போ இந்த உணவு தந்திருக்காங்க, இதையும் நிறுத்திடு அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை, நிறுத்தியே போடணும். இந்த வைராக்கியம் திருவொரு துணை இல்லாமல் வராது. வேறு அம்மேலும் உப்பு இல்லாமல் உணவு சாப்பிடணும், அறுசுவை இல்லை, இரவு நேரம் சரியாக தூங்க முடியாது, தூக்கம் இல்லை, அதே சமயத்தில் சுவையான உணவு இல்லை. சுவையான உணவு இல்லாட்டி இல்லை என்றாலும் குற்றம் இல்லை. ஒவ்வொரு பசித்த நேரம் சாப்பிட என்று சொல்ல சாப்பிடலாம் என்றால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ ஏற்பட்ட கடினமான துறை இந்த துறை. இப்போ மற்ற பக்தி பக்தர் இருக்கிறார்கள், 10-20 பக்தர் கூடுவார்கள், நல்லா வடை பாயசத்தோட பருப்பு போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு எல்லாம் அந்த அவனின்றி ஒரு அணுகு அசியுமா என்று ரசித்து பேசுவார், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவார், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்க. அவர்களுக்கு அது பக்தி, அதுதான். இந்த துறை கடினமானது. மூச்சுக்காட்டுடைய இயல்பறிந்து மூச்சுக்காற்று ஒரு 21-21600 வரை இந்த மூச்சுக்காற்று வந்து போவதை அறிந்து அதை தேசித்து பூரித்து கும்பி புருவத்தை கும்பிக்க வேண்டும். அந்த புருவத்தை கும்பிக்கிற மக்கள் உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும், இல்லை என்றால் உப்பு அது அறுசுவை சாப்பிட உப்பு போட்டால் உடம்பு வீணாக போயிடும். வாப்பட்ட குழுப்பால் உப்பை தின்று வயிற்று சித்தியெல்லாம் மண்ணாய் போச்சுருந்தோம். 20-25 ஆண்டுகளாக உப்பு இல்லாமல் சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு சாப்பிட்டா உடம்பு போடும். அப்போ அவ்வளோ கடினமானது. இந்த வைராக்கியம் பெரியவர்கள் ஆசியால் கிடைத்திருக்கு, முன் செய்த நல்வினை காரணமாக கிடைத்திருக்கு. ஆக ஆசியோடு தான் தொரு நீத்தார் பெருமை என்பது ஆசியோடு பெற்றதாகும். ஆசி பெறாமல் நீத்தார் அப்படின்னா எல்லாவற்றையும் நீத்தல் அல்லது துரத்தல் என்று பொருள் உண்டு. நீத்தார் என்பது இன்னொரு வகையும் உண்டு, உடம்பை உணர்ச்சியற்ற உடம்பாக்கி கொள்ளுதல். இந்த நெருப்பு இருக்கும், நீத்து போச்சுருந்தா அந்த லேசாக சூடு தான் இருக்கும், அதுவும் பிறகு அது சூடும் இருக்காது, அங்கே கறியே இருக்காது. நெருப்பு நீத்து போனால் கறி இருக்காது, கறி இருந்தால் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி போ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.